நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் கஞ்சா விற்பனையை தடுத்து மிரட்டியதால் ஆத்திரமடைந்த 17 வயதுள்ள சிறுவன் ஒருவன் போலீசார் மீது நாட்டு வெடிகுண்டுகள் இருந்த ஒரு பையை வீசிவிட்டு தப்பியோடினார். இதில் 2 போலீசார் உட்பட 3 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்கக்கூடாது, மின்சார திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்பது உள்ளிட்ட 12 கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய தொழிற்சங்கங்கள் கூட்டமைப்பின் 2 நாள் வேலை நிறுத்தம் இன்று துவங்கியது. இந்த போராட்டத்தில் 10 மத்திய தொழிற்சங்கங்கள் பங்கேற்றன. தமிழகத்தில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் தொழிற்சங்கங்கள் ஆதரவு தெரிவித்துள்ளன. தமிழகத்தில் அத்தியாவசிய பணிகள் ஏதும் பாதிக்காத வகையில் அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. கிழக்கு ஐரோப்பிய நாடான உக்ரைன் மீது 33 நாட்களாக ரஷ்ய படையினர் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். நாட்டின் பிரதான நகரங்களில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகள், மருத்துவமனைகள், அரசு அலுவலகங்கள் ஆகியவற்றை ஏவுகணை வீசி தகர்த்து வருகின்றனர். 2014 முதல் ஒவ்வொரு மாதத்திலும் கடைசி ஞாயிறன்று வானொலியில் மன் கி பாத் எனப்படும் மனதின் குரல் எனும் 87வது நிகழ்ச்சி வழியாக நாட்டு மக்களிடம் அன்றாட நிகழ்வுகள், முக்கிய பிரச்சனைகள் குறித்து பிரதமர் பேசினார். கடந்த காலங்களில் இந்தியாவின் ஏற்றுமதி 5 லட்சம் கோடி, சில சமயங்களில் 10 லட்சம் கோடியாகவும், சில முறை 15 லட்சம் கோடியாகவும் இருந்துள்ளது. தற்போது சென்ற வாரம் 30 லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேல் ஏற்றுமதி செய்து சாதனை படைத்துள்ளது என்று தெரிவித்தார். உடன்குடி யூனியன் மெஞ்ஞானபுரம் ஊராட்சியில் ரூபாய் 56 லட்சம் மதிப்பீட்டில் ஃபேவர் பிளாக் சாலை உள்ளிட்ட திட்டப்பணிகளை மீன்வளம், மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் இன்று அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்வில் மெய்ஞானபுரம் ஊராட்சி தலைவர் கிருபா ராஜபிரபு, வியாபாரிகள் சங்க தலைவர் ராஜபிரபு, உடன்குடி யூனியன் தலைவர் பாலசிங் உள்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்திய மீனவர் பிரச்சினை குறித்து இந்தியா மற்றும் இலங்கை அதிகாரிகள் அடங்கிய கூட்டுப்பணிக்குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. மீனவர்களிடம் மனிதாபிமானத்துடன் நடந்து கொள்ளும்படி இலங்கைக்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது. வணக்கம்.